இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, மட்டன் வாங்க போயிட்டு இருக்கேன், மீன் வாங்க போயிட்டு இருக்கேன். மீனோட பிரைஸ் தான் தாறுமாறாக இருக்கு. மீன்பிடி தடைகளும் அறிவிச்சதுனால டபுள் மடங்கு சொல்கிறாங்க. யூஸ்வலாக என்ன சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 250 அந்த ரேஞ்சு தான் வாங்குவேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 சொல்கிறானுங்க ஒரு கிலோ சங்கரா மீன். 400 இதுவே நான் கடலோர மாவட்டத்தில் இருந்திருந்தேன்னா ஒரு கிலோ சங்கரா மீன் வந்து 150 200 கிடச்சிருக்கும். ஸோ எறா வாங்கலாம் பார்த்தா எறா ரேட்டும் குறைஞ்ச பாடையில் எறா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 400 சொல்கிறாங்க. 400 ஒரு கிலோ எறா. ஸோ மீன் வாங்கலாம் பார்த்தா அந்தளவுக்கு மீனும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இதெல்லாம் ரேட்டும் ஓவராக இருக்குது. ஸோ மட்டன் வாங்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ மட்டன் வாங்கிட்டு மார்னிங் வந்து மட்டன் குழம்பு ஈட்டி, ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். மட்டன் வாங்கியாச்சு. இங்கே மட்டன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 700 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 760 இருக்கும், ஒரு சில இடத்துலலாம் 800 இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்லாம் வந்து மாற்றி சொல்லுவாங்க. நான் யூஸ்வலாக வாங்குகிற இடம் இது. ஸோ அதனால் எங்கள் 700 வந்து மட்டன் கொடுத்தாங்க. இதுவே மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சைடெலாம் வாங்கினோம்னா 500 ருபீஸ், 600 ருபீஸ்லாம் கிடைக்கும். இந்த ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது.